Hi friends, now I'm rajasekar from BR Walks and Talks. In the video, பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரி என்ன அப்படினா சுஜாதா அவர்கள் எழுதின நிபந்தனை சிறுகதை தான் பார்க்க போறோம். சோ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப கிளியரா சொல்லி இருப்பாரு. ஏன்னா ஒருத்தர் மேல அனுதாபம் கருணை எல்லாமே இருக்கும். ஆனா அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்தோடு இந்த கதை இருக்கும். வாங்க கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நீங்கள் உடனே பார்த்துக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? கதை படிக்கலாமா? கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர். 9 மணிக்கு வெயில் கொளுத்திற்று. கசகசவென்று வியர்வை முதுகுக்குள் மார்பில் எல்லாம் சின்ன சின்ன ஊசிகளாக குத்தியது. ஈஸ்வரிக்கு பட்டுப்புடவை ஏன் உடித்து கொண்டு வந்தோம் என்று இருந்தது. பெரிய யானை ஒன்று முனிசிபாலிட்டி குழாயில் சமர்த்தாக தண்ணீர் பிடித்து முதுகில் ஆரவாரமாக வாரி இறைத்து கொண்டிருந்தது. யானை பாகன் பீடி குடைத்து கொண்டிருந்தான். எதிரே கட்டை குட்டையாக கோபுரம் தெரிந்தது. அருகே தப்பு குளம். அதற்கு எதிர்புறத்தில் பழங்காலத்து மரக்கட்டிடத்தின் உச்சாணியில் இருந்த வினோத கடிகாரத்தையே பார்த்து கொண்டு 10-15 பேர் 9 அடிக்கு காத்திருந்தார்கள். மணி அடிக்கும் போது 2 பொம்மை ஆடுகள் ஒன்றை ஒன்று முட்டிக்கொள்ளுமாம். மகாராஜா செயலாக இருந்தபோது வாங்கி போட்ட கடிகாரம். இப்போது மகாராஜாவே அந்த 15 பேரில் ஒருவராக இருந்தால் கூட ஆச்சரியப்பட முடியாது என்று சோமசுந்தரம் எண்ணினான். கோயிலுக்கு போயிடலாமே முதல்ல என்றாள் ஈஸ்வரி. இதை பாரு, எனக்கு பசிக்குது. காலையில் எழுந்து ஒரு காபி சாப்பிட்டது. 1-2 பிளேட் இட்லி தின்னாதான் வண்டி ஓடும் என்றான் சோமசுந்தரம். எங்க வந்தாலும் சாப்பாடு தானே உங்களுக்கு. என்ன செய்யறது, வேலைக்கு வேலை செய்து போட்டு என்ன கெடுத்து வச்சிருக்க நீதான். சோமசுந்தரம் காரை அந்த கட்டட நிழலில் நிறுத்தினான். மூஞ்சியை பார்த்து சுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் நுழைந்தார்கள். கல்லாவில் ஊதுபத்தி பட்டைகள் அடுக்கியிருந்தன. பத்திரிகைகளின் இந்த வார அட்டைப்பட பெண்மணி கேரளத்து தேங்காய்களை நினைவுபடுத்தினாள். குலை குலையாக செக்க சிவந்த வாழைப்பழங்கள் தொங்கின. மரவள்ளியும் பழாவும் வறுவலாக பாலித்தீன் பைகளில் அடங்கியிருந்தன. கமலஹாசனுக்கு கீழே மலையாளத்தில் நண்டு நண்டாக ஏதோ எழுதியிருந்தது. எந்த வேண்டா என்றான் கடைக்காரன், காதில் பென்சில். எனக்கு மலையாளம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். சாரமில்லா, பறையோ. என்னத்தை பறையிறது? ஈஸ்வரி, நீ என்ன சாப்பிட்ற? எனக்கு ஒன்றும் வேணாம், சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாம்னு இருக்கேன். சரியா போச்சு, மறுபடி ஹோட்டலுக்கு வரணுமா? ஏன், வந்தா என்ன என்றால் சற்று அழுத்தமாக. ஓகே ஓகே. சின்ன பிள்ளையிலிருந்து எங்க அப்பா அம்மா கத்து கொடுத்தாங்க. கத்து கொடுத்துட்டாங்க சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும்னு. உங்களுக்கு அது மூடநம்பிக்கையே இருக்கலாம். வேணா சேச்ச, இந்த சின்ன விஷயத்துக்கு சண்டையை துவங்காத. சரி, ஏன்பா, எனக்கு முதல்ல 3 இட்லி வடை, அப்புறம் பச்சை தண்ணி, பச்சை வெல்லம், சுக்கை போட்டு காய்ச்சி மஞ்சளாக ஒரு வெல்லம் கொண்டு வைப்பேங்களே, அது வேண்டாம் கேட்டோ என்றான். கணவனின் மலையாள முயற்சிகளில் சிரிப்பு வந்தது ஈஸ்வரிக்கு. அவளுக்கு கோபம் போய்விட்டது. உனக்குன்னா கோபமா உனக்கு என்றான். பின்ன என்னவா, நான் எது சொன்னாலும் அதற்கு எதிராக சொன்னா? சரி, இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ், நீ என்ன சொன்னாலும் சரி சரி மறுப்பே தெரிவிக்க மாட்டேன். வெளியூரில் ஹோட்டலில் வந்து எதுக்காக சண்டை போட்டுக்கணும்? சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது ஈஸ்வரி அந்த அம்மாளை பார்த்தாள். பிராமண மாது, 40 வயது இருக்கலாம். கிழிந்த நாற்பட்டில் ஜாதிக்கட்டு, ரவிக்கையில் ஒட்டு, நெற்றியில் வெறுமை, நரை இளையோடிய தலை ஒரு சின்ன தேங்காய் போல் இருந்தது. அவர்களை அணுகி சன்னமாய் பிச்சை எடுத்தாள். தயக்கமாக கை நீட்டி ஹாஸ்யமில்லாமல் சிரித்து மெல்லிய குரலில், அம்மா மகாலட்சுமி, ஏதாவது காசு தாயே என்றாள் அந்த அம்மா. பற்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சோழிகள். அவள் ஒரு காலத்தில் செல்வாக்காக இருந்து நொடித்து போய் பிச்சை எடுக்க வந்திருக்க வேண்டும் என்பது அவள் தோற்றத்திலும் கூசி குறுகிய தயக்கத்திலும் வெளிப்பட்டது. சோமசுந்தரம் அவளுக்கு 4 கொடுத்தான். அவள் அதை வாங்கி பார்த்து, 4 போறாதுப்பா, குழந்தை பசியா கிடக்கிறா, நானும் பட்டினி என்றாள். எவ்வளவு தண்ணுங்கிறங்க பாட்டி? பாட்டி என்று அழைத்தது அசம்பாவிதமாக இருந்தாலும் மாமி என்று அழைத்து தனக்கு ஒரு அவசியமில்லாத பிராமண தன்மையை வரவழைத்து கொள்ள
சோமசுந்தரம் விரும்பவில்லை. 1 ரூபாய் கொடுத்தா எதிர்த்தாப்புல காபி கிளப்ல ஒரு முழு சாப்பாடு கிடைக்கும். நானும் என் பொண்ணும் சாப்பிட்டுக்குவோம். அவள் தமிழில் மலையாள உச்சரிப்பு தென்பட்டது. பாலாக்காடாக இருக்குமோ? இதை பாருங்க, உங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா உங்கள் வாழ்க்கை பிரச்சனை தீர்ந்து போயிட போகிறதில்ல. கொடுக்கறத வாங்கிட்டு போங்க பெரியம்மா. வேற 3-4 ஆளுங்க கிட்ட கேட்டால் 1 ரூபா அவ்வளவுதான் என்று சோமசுந்தரம் நடந்தான். ஈஸ்வரி சற்று தயங்கினாள். அம்மா, மகாலட்சுமி, ஜெகதீஸ்வரி, பூவும் பொட்டுமா அழகா தங்க மாட்டமா இருக்கியே, உனக்கு தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பொள்ள பிறந்து எல்லோரும் செழிப்பா இருப்பீங்க. 1 ரூபா கொடுத்துட்டு போமா ராசாத்தி என்றாள் அவள். கணவன் அங்கிருந்து அவ கூட என்ன பேச்சு, வா வா என்று அவசரப்படுத்தினான். ஒரு கடைக்குள் நுழைந்தான். தொந்தரவு பண்ணாதீங்கம்மா, போங்க என்று ஈஸ்வரி நடக்க அந்த பெண்மணி தொடர்ந்து கடைவாசல் வரைக்கும் நீட்டிய கையுடனே வந்தாள். கடைக்குள் 1000 உதவாக்கர சாமான்கள் இருந்தன. எத்தனை விதமான மரயானைகள், மரம் இழுக்கும் யானை, சேவிக்கும் யானை, ஏன் யானை மேல் யானையை கூட விட்டு வைக்கவில்லை. என்ன போனாளா? இல்லைங்க, பாவம் ஐயர் ஜாதி. ஆமாம், ஐயர் ஜாதி தான், அதுக்குன்னு ஜாஸ்தி பணம் கொடுக்கணுங்கிறியா? பிச்சையில் கூட வர்ணாச்சாரமா தர்மமா? இந்த யானை என்ன விலைங்க? அட சட், அது வேண்டாங்க, புத்தி போகுது பாருங்க உங்களுக்கு. விலை கேட்டேம்மா, திருவனந்தபுரத்துக்கு வந்ததுக்கு ஞாபகமாக யானை வாங்கிட்டு போக வேணாமா? அது நல்லா இருக்குல்ல என்று நீண்ட சதுரப்பாயின் மேல் தத்ரூபமாக ஒரு யானை வரையப்பட்டிருந்ததை காட்டினால் ஈஸ்வரி. ஹாலில் அலங்காரமாக தொங்க விடலாங்க. என்னப்பா விலை? 18 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி சுருட்டி கொண்டு கடைக்கு வெளியே வரும்போது அந்த அம்மாள் இன்னும் நின்று கொண்டிருந்தாள். அதே அரைக்கை நீட்டல், அதே அசட்டு சிரிப்பு, ஏழ்மையின் தங்க மெடல்கள். ஈஸ்வரிக்கு குற்ற உணர்வு உறுத்தியது. 18 ரூபாய் கொடுத்து அலங்கார சாமான் வாங்குகிறாய், எனக்கு 4 நாவுக்கு கணக்க பார்க்குறியே என்று அவள் பார்வையே கேட்டது போல தோன்றியது அவளுக்கு. கணவன் கவனிக்காமல் காரை நோக்கி நடந்து கொண்டிருக்க ஈஸ்வரி 2 முறை தயங்கி யோசித்தாள். பாட்டி, உங்க பேர் என்ன? அலமேலும்மா. எந்த ஊர் நீங்க? வடக்க, திருச்சூர். ஏன் இப்படி பிச்சை எடுத்து பொழைக்கும்படி ஆயிடுச்சு? அதை ஏண்டியமா கேட்குற? எங்கள் தாத்தா சப்ரிஜிஸ்ட்ராராக இருந்தார். ஆற்றுல 4 சேவகா இருந்தார். தென்னந்தோப்பும் துறவுமா காய் காய்ச்சி தாழ்வாரம் பூரா கொட்டியிருக்கோம். அது சரி, இப்போ ஏன் இப்படி ஆயிடுச்சு? எங்கள் அப்ப சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு எங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுட்டு போயிட்டான். சமையல்காரனுக்கு வாக்கப்பட்டேன், அவரும் போயிட்டார். நானும் என் பொண்ணு மட்டும் இப்போ தனியாக. கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இருக்கான் தம்பிக்காரன் ஒருத்தன், திருச்சூரில் வாத்தியாராக இருக்கான். ஆம்படியா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை துரத்தி விட்டுட்டான். வீட்டு வேலையாவது செஞ்சு பொழைக்கிறது தானே? பொழைக்கலாம் தான்ம்மா, யாராவது வேலை கொடுத்தா தானே, அதுக்கு கூட சிபார்சு தேவையா இருக்கு. இல்லைன்னா திருடிட்டு போயிடுவேண்ணா. இப்போ கூட ஒரு நம்பூதிரி வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க, போகிறதுக்குள்ள வேற பொம்மை நாட்டி வந்துட்டா. என் மூஞ்சியை பார்த்தா திருடுற மாதிரியாம இருக்கு. சொல்லுமா, ஒரே ஒரு பொண்ணு, ஸ்கூலுக்கு போயின்ட்டுருக்கு, மத்தியான சாப்பாடு ஒரு சத்திரத்தில் கிடைக்கும். இன்னைக்கெல்லாம் என்ன வயசுங்கிற எனக்கு? 42 தான். பசிச்சு 60 வயசாட்டம் இருக்கேன். நீயும் பாட்டிங்கிற என்று அழுத்து கொண்டாள். வீட்டு வேலையெல்லாம் செய்வீங்களா? பேஷா, சமைப்பம்மா. 10 பாத்திரம் தேய்ப்பேன், மாடு கரைப்பேன், இட்லி தோசைக்கு அரைப்பேன், கை குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், வேண்டப்பட்ட காரியம் செய்வேனாக்கும், 8 ஊருக்கு வேலை செய்வேனா. சோமசுந்தரம் கார் வரை சென்று காத்திருந்து பொறுமை இழந்து திரும்பி வந்தான். என்ன ஈஸ்வரி இங்கேயே நின்னுட்ட? இதை பாருங்க ஐயர் வீட்டம்மா, காசு கொடுத்தாச்சு இல்ல, பேசாமல் போயிட வேண்டியதானே. ஈஸ்வரி அவனை கவனிக்காமல், இப்போ எங்க கூட வர்றீங்களாம்மா என்றாள் ஈஸ்வரி. எங்க? மெட்ராஸுக்கு. வீட்டு வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் தேவையா இருக்கு. வெயிட் அ மினிட். என்ன ஈஸ்வரி, உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றதா? சும்மா இருங்க பாட்டி. பெரியம்மா, உங்களால் மெட்ராஸ் வர முடியுமா சொல்லுங்க. அம்மாள் கண்களில் முதல் தடவையாக பிரகாசம் ஏற்பட்டது. என்னம்மா இப்படி கேட்டுட்ட? உடனே புறப்பட்டு வரேம்மா, கடல் தாண்டி வேணாலும் வரேன். கொஞ்சம் இரு ஈஸ்வரி, இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் காரில் இந்த ஊரை விட்டு கிளம்பி நாகர்கோயில் போகிறோம். இன்னைக்கே வந்துடுறேம்மா. அவ முகப்பூரா இப்போ பிரகாசம் பரவி இருந்தது.
ஆனா கோமதி என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். கோமதி யாரு? என் பொண்ணு, பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா. எப்ப திரும்பி வரோம்? 1 மணிக்கு. நாங்க 2 மணிக்கு கிளம்புறோம். உங்க பொண்ணையே அழைச்சிக்கிட்டு வந்துருங்க. ஒட்டி படுக்கையெல்லாம் கொண்டுட்டு வந்துருங்க. ஒட்டியும் இல்ல படுக்கையும் இல்லம்மா, ஒத்த கடையில 1-2 பைய. பிளாட்ஃபாரத்திலாக்கும் படுக்கிறது. கண்களை துடைத்து கொண்டாள் அந்த அம்மா. மகாலட்சுமி மாதிரி தாமா வந்து சேர்ந்தேனி, நான் நாயா உழைக்கிறேன், உடம்ப செருப்பா தேய்ச்சி போடுறேன் உனக்கு. சரி சீக்கிரம் போயிட்டு வாங்க இதோ என்று ஓடினாள் அந்த அம்மா. சோமசுந்தரம் மௌனமாக தன் மனைவியையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பாக்குறீங்க? வாங்க கோயிலுக்கு போலாம். நீ செய்யறது சரிதானா? இது உனக்கே நல்லா இருக்கா? முன்ன பின்ன தெரியாத தேசத்துல முன்ன பின்ன தெரியாத பொம்பளைய கார்ல கூட்டிட்டு மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போறதா? காலையில என்ன சொன்னீங்க நீங்க? விசாரிக்க வேண்டாம் மைசரி. காலையில ஹோட்டல்ல நீங்க என்ன சொன்னீங்க அதை சொல்லுங்க. மெட்ராஸ்ல கிடைக்காத பொம்பளைங்களா? காலையில நீ என்ன சொன்னாலும் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லலையா நீங்க? அது சரி, ஆனா இந்த விஷயம் முதல்ல நடங்க கோயிலுக்கு என்றாள் ஈஸ்வரி. சட்டையை கலற்றி பேண்டை மடக்கி அதன் மேல் வாடகை வேஷ்டி சுற்றி கொண்டு சோமசுந்தரம் வர இருவரும் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். ஆம்பளைங்களுக்கு மட்டும் சட்டையை கலட்டணும்னு என்ன ரூல் இது என்று அவன் ஹாசியத்தை அவள் கவனிக்கவில்லை. எவ்வளவோ தடவை சாமி கும்பிடுறோம், என்ன பிரயோஜனம்? நடைமுறையில் ஏதாவது நல்ல காரியம் செய்ய வேண்டாமா? இந்த ட்ரிப்புக்கு இதுவரை எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம்? எத்தனை பெட்ரோலு, எத்தனை சினிமா, எத்தனை ஐஸ்கிரீம், எத்தனை கண்டாமுண்டா சாமான்கள்லாம் வாங்கியிருக்கோம்? ஒரேளை பொம்பளைக்கு நாளனா கொடுக்க மூக்காலும் அலறோம். நாம எல்லாம் மனுஷங்க இல்லையா? இரக்கம் கிடையாது. வேற யாராவது பார்த்துப்பாங்களான்னு எல்லாருமே விட்டுட்டா யாரு? அந்த வேறு யாராவது கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் செஞ்சா அதுவே பெரிய தபஸ் தான். சோமசுந்தரம் நடந்து கொண்டே கை தட்டினான். இருவரும் சன்னதிக்குள் நுழைந்தார்கள். கோயிலை விட்டு வெளியே சட்டை அணிந்து கொண்டு காசு கொடுத்து விட்டு வெளியில் இறங்கிய போது தாடி வைத்த ஆசாமி ஒருவன் சைக்கிளில் வந்து அவர்கள் அருகில் நிறுத்தி இறங்கினான். அவனை சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்தது சோமசுந்தரத்துக்கு. சார் ஒரு விஷயம். ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் எதுவும் விற்கிறதுக்கு வரலையாக்கம். எதிர்த்தாப்புல கடைக்காரன்தான் நான். அம்மாவும் அந்த அலமேலுவும் கொஞ்ச நேரம் முன்னாடி என் கடை வாசல்ல பேசிட்டு இருந்ததா கவனிச்சேன். அம்மா அவளை மெட்ராஸுக்கு அழைச்சிட்டு போறதா சொன்னாங்க. ஆமா, என்ன இப்ப ஓய்ச்சுக்கு வேண்டாங்க. அந்த பொம்பளை நீங்க கூட்டிட்டு போகக்கூடாது. ஏன்? அது சரியில்லைங்க. சரியில்லைன்னா? உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கு அந்த அம்மா. எனக்கு சரியா காதல் விழலை. கேவலமான பொம்பளை அது. 14 வயசுல ஒரு பொண்ணு. அதை தெருவில் அலைய விட்டுட்டு அதை வச்சு சம்பாதிக்கிறாளுக்கும் அவ. மை காட், பொண்ணு ஸ்கூலுக்கு போறதா சொன்னாலே பொய்யுங்க. ஸ்கூலாவது ஒன்றாவது சுத்த பொய். இவளுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. திருச்சூர்ல தம்பி இருக்கான். அவங்க கூட சரியா இருக்க முடியாம ஓடி வந்தாச்சு. எங்கிட்ட இருந்தே 150 ரூபா கடன் வாங்கியிருக்கு. வீட்டு வேலை ஒன்றும் தெரியாது. வெறும் கச்சடை. உடம்பெல்லாம் பொய். நான் சொல்றத சொல்லிட்டேன் உங்களுக்கு. சோமசுந்தரம் மனைவியை பார்த்தான். ஈஸ்வரியின் முகத்தில் தீர்மானமின்மை தெரிந்தது. என்னங்க இப்படி சொல்றான் என்றாள் அவள். அப்போது அலமேல் அம்மாவும் அவள் பெண் கோமதியும் ஒரு துணி மூட்டை கோணிப்பை தகரப்பெட்டி சகிதம் அவர்களை நோக்கி ஆர்வத்துடன் வந்து கொண்டிருந்தார்கள். இப்ப என்னங்க செய்யறது என்றாள் ஈஸ்வரி. சைக்கிள்காரனை பார்த்ததும் அம்மாவும் பெண்ணும் பிரேக் போட்டார் போல் நின்றார்கள். வாங்க அலமேலம்மா, வெளியூர் கிளம்பிட்டாப்ல போல என்றான் அவன் பார்வை சரிந்தது. சோமசுந்தரம் அந்த கோமதியை பார்த்தான். வளர்த்தியான பெண், 14 வயசு தான் இருக்கும். குழந்தை முகம், சாயம் போன பாவாடை, சாயம் போன தாவணி, பிளாஸ்டிக் மாலை ஒன்றை கடித்து கொண்டு இருந்தாள். கண்ணங்கரேல் என்று தலைமயிர், கண்கள் கொஞ்சம் கொஞ்சம் தீபா. என்னம்மா இந்த ஆள் உங்களை பத்தி வேற மாதிரி இல்ல சொல்றாரு? ஐயா, அவர் சொல்றத நம்பாதீங்க ஐயா. அவருக்கு நான் பணம் கொடுக்கணும்னு என்னென்னமோ பொய் சொல்றாரு. எல்லாமே பொய். அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஏய் மூதேவி, நீ எனக்கு ஒன்றும் பணத்தை திருப்பி தர வேண்டாம். ஆனால் வெளியூர்காரங்களை ஏமாத்தாத. அப்போ இவர் சொல்றது நிஜமா பிரியுமா? பொய்யுமா? எல்லாமே பொய். நான் ஏழை சொல்லு அம்பளம் ஏறாதும்பா. எல்லோரும் சேர்ந்துண்டு அழிச்சாட்டியம் பண்ணி. ஈஸ்வரி கோமதியை பார்த்து கொண்டே இருந்தாள். அந்த பெண் பூமியை பார்த்து கொண்டு கால் கட்டை விரலால் வட்டங்கள் வரைந்து கொண்டிருந்தது.
ஈஸ்வரி வாங்க போகலாம் என்றால் சோமசுந்தரத்தை பார்த்து. இரு ஈஸ்வரி, இதை சரியா விசாரிச்சிடலாம், யார் பொய் சொல்றான்னு பாத்திரலாம் என்றான் சோமசுந்தரம். யார் பொய் சொன்னாலும் யார் நெஜம் சொன்னாலும் இந்த அம்மா நமக்கு வேண்டாங்க என்றால் தெளிவாக ஈஸ்வரி. அப்படி பட்டுன்னு சொல்லிட்டா எப்படி, உனக்கு உதவிக்கு வேணும்னு கேட்டுட்டியே, மெட்ராஸ்ல கிடைக்காத பொம்பளைங்களா என்றாள் ஈஸ்வரி. இந்த ஆள் சொல்றது எவ்வளவு தூரம் நிஜம்னு யாருக்கு தெரியும் என்றான் சோமசுந்தரம். ஈஸ்வரி கோபத்தில் வெடித்தாள். இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? சோமசுந்தரம் மௌனமாக காரை ஸ்டார்ட் செய்தான். மெதுவாக நகர்த்தினான். அந்த அம்மாள் அந்த பெண்ணுடன் ஓடி வந்தாள். ஐயா, அம்மா, அம்மாடி, எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுப்பேன்னு நினைச்சேனே, ஏதோ பசி கொடுமையினால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாத கொடுமையில தவறுதெல்லாம் நேர்ந்திருக்கலாம். நீங்க மன்னிக்க கூடாதா? என்னை உங்க ஆத்துல சேர்த்துக்க வேண்டாம், பட்டணத்துல அழைச்சிக்கிட்டு போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்துல ரெண்டு பேரையும் சேர்த்துடுங்க, புண்ணியமா போகும். இந்த இடத்துல இருந்து எனக்கு விடுதலை கொடுங்கம்மா. தாடிக்காரனை காட்டி, இவன் தான் என்னை அந்த மாதிரி பண்ணான், இவா தான் சொல்லி கொடுத்தா, இவா தான் சொல்லி கொடுத்தா என்று கதனினால் அந்த அம்மா. சாரி பெரியம்மா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ற பண்ண முடியாத நிலையில இருக்கேன். சோமசுந்தரம் கியர் மாற்ற கார் வேகம் பிடித்தது. அதன் கண்ணாடி வழியாக மூவரும் நிற்பதை பார்த்தாள் ஈஸ்வரி. புடவை தலைப்பில் அழுது கொண்டு அலமேலு, சங்கிலியை கடித்து கொண்டு காலால் தரையில் கோடிட்டு கொண்டு கோமதி, சற்று தூரத்தில் அவர்களை வா என்று கூப்பிடும் அந்த சைக்கிள் தாடி. கருணைக்கும் சில நிபந்தனைகள் உண்டு. நன்றி. கதை முற்றும்.